ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது 381வது எபிசோட் ரிவ்யூ ஸ்டோரி. இன்னைக்கு ரிவ்யூ ஸ்டோரி நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்பவே சூப்பரான எபிசோட். ஒரு பெரிய விஷயம் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ ஸ்டோரியில தெரிஞ்சுக்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கண்ணனும் ட்விஸ்ட் வச்சு கண்ணன் விவாகம் செய்ய போகும் நங்கையே காண்பிக்கிறேன்னு ராதாவை பாடா படுத்துறான். சந்திர சூரிய பிரகாசம் ஒன்று சேர வேண்டுமாம். அதற்கு இன்னும் 1 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். அந்த நங்கையை பார்க்க வேண்டுமென்றால் ராதா காத்திருக்கத்தான் வேண்டுமாம். ராதா மட்டுமல்ல, பிரம்மாண்டமே அந்த நொடியைத்தான் எதிர்பார்க்கின்றது. ராதாக்கோ ஃபேஸு டல்லாகிட்டு, கைலாயத்திலும் குழப்பம்தான், என்னதான் ஸ்ரீகிருஷ்ணர் செய்கின்றார் என்று. ஒரு நங்கையை காண்பிக்க கண்ணன் இன்னும் ஆவல் ஊட்டுகின்றான். இனி பிரம்மலோகத்திலும் தேவி சரஸ்வதிக்கும் ஒன்றும் புரியவில்லை. ராதா கிருஷ்ணர் விவாகம் காண்பதே பிரபஞ்சத்தின் விருப்பம். தேவி சரஸ்வதிக்கும் தெரியாத ஒரு விஷயம் பிரம்மதேவருக்கு தெரியும். பிரம்மதேவர் நினைப்பதை தான் ஸ்ரீகிருஷ்ணர் செய்கின்றாரா என்பதை உணர்ந்த பிறகுதான் அவராலும் தேவி சரஸ்வதியிடம் விஷயத்தை கூற இயலும். ருக்மிணி தேவி வருவதற்கும் இன்னும் 1 மணி நேரமே உள்ளது. ராதாவும் பொறுமை இழந்து செல்கின்றேன் என்றாள். அச்சமயம் கண்ணன் அந்த கன்னிகை வந்துவிட்டாள் என்றான். அதே நேரம் பல்லக்கில் வந்த ருக்மிணி தேவியின் ஜராசந்தனிடம் மாட்டிக்கொண்டார். கிருஷ்ணரை காதலிப்பதால் தான் அவரை சந்திக்க செல்கின்றேன் என்றார். ஜராசந்தனுக்கு எதிரியே நம் கண்ணன். ருக்மிணி தேவி மீது கொண்ட சந்தேகத்தால் தான் ஜராசந்தன் ருக்மிணி தேவியை பின்தொடர்ந்தது. ருக்மிணி தேவி தன் காதலை பெறவே இவ்வாறு செய்திருக்கின்றார். ஆனால் ஜராசந்தன் எதையும் ஏற்கவில்லை. இனி ருக்மிணி தேவிக்கு என்ன நிகழும் என்பதையும் பார்க்கலாம். யமுனை கரையில் சூரியன் சந்திரன் ஒரு சேர பிரகாசித்தது. கண்ணனின் ஜீவனான பிராண சகியான ராதா தான் அந்த நங்கை. ராதாவோ பேச வார்த்தைகள் இன்றி வாயடைத்து போனாள். கண்ணன் ராதாவிற்கு அறிமுகப்படுத்திய பிரபஞ்சத்தின் அழகான நங்கை எப்படி இருக்கின்றாள்? அழகிற்கு என்ன குறை? அழகின் மொத்த உருவமே ராதா ராணி. இனி பிரம்மதேவர் என்ன விஷயம் என்று தேவி சரஸ்வதியிடம் கூறுகின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் பிரம்மதேவருக்கும் வரம் அளித்துள்ளார். எதற்கென்றால் பிரம்மதேவரின் மனதில் ராதா கிருஷ்ணரின் விவாகத்தை நடத்த வேண்டும் என்ற ஆசை வந்துள்ளது. அதனால் 7000 வருடங்கள் ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி பிரம்மதேவர் தவம் ஏற்றினார். இறுதியில் பகவானின் தரிசனம் அளித்தார். படைப்பு கடவுளும் தவம் ஏற்றி பகவானிடம் காதல் தேவி ராதையின் பாதத்தை தரிசிக்க வேண்டும் என்று வேண்டினார். அதனுடன் தேவி ராதையின் விவாகத்தை தானே நடத்த வேண்டும் என்றும் வேண்டினார். ஆனால் ராதா கிருஷ்ணரின் காதல் அனைத்து பந்தங்களுக்கும் அப்பாற்பட்டதல்லவா? பிரபஞ்சம் ராதா கிருஷ்ணர் விவாகத்தை காண விளைவதால் பக்தர்களுக்காக பிரம்மதேவரின் ஆசை நிறைவேற்றுவதற்காக ஸ்ரீகிருஷ்ணரும் பிரம்மதேவருக்கு வரம் அருளினார். பிரம்மதேவரின் தவத்தால் தான் ராதா கிருஷ்ணரின் விவாகத்தை இன்று அனைவரும் பார்க்க போகின்றோம். ஆனால் ராதாவிற்கு சந்தேகமே. ராதாதான் கண்ணன் விவாகம் செய்யும் நங்கையா? ராதா கோபத்தில் இருந்ததால் தான் ராதாவிற்கு இது புரியவில்லை. அதனால் கண்ணன் ராதாவிற்கு இறுதியில் உண்மையை காண்பித்தான். கண்ணன் திருமணம் செய்ய போகும் நங்கை எப்படி இருக்கின்றாள் என்று கண்ணன் ராதாவிடமே கேட்கின்றான். அவள் ராதாவை விட அழகியே என்று ராதையும் பதிலளித்தாள். ஆனால் இது உண்மையா கனவா என்று ராதா கண்ணனிடம் கேட்கின்றாள். அது எப்படி கள்ளக்கண்ணன் கூறுவான் லீலாதரனாயிற்றே, அதை ராதாவை உணர்ந்தும் கொள்வாள் என்று பதிலளித்தான். இனி ராதா கிருஷ்ணர் சேர்ந்து இருக்கும் இடம்தான் பிரபஞ்சமாக மாறும். ராதையின் ரூபத்தை பிரதிபிம்பமாக கொண்ட சூரிய பகவானும் சந்திர பகவானும் ராதா கிருஷ்ணர் முன்பு வந்தனர். பின் மகாதேவரும் குடும்ப சகிதமாக வந்துவிட்டார். பிரம்மதேவர், தேவி சரஸ்வதி, இந்திரன், அக்னி, வாயு, வருண பகவான், விஸ்வகர்மா என்று அனைத்து தேவகணங்களும் ராதா கிருஷ்ணர் விவாகத்தில் பங்கு பெற வந்தனர். கோலோக சகிகளும் கந்தர்வர், யட்சர்கள், மகாதேவரின் கணங்களும் வந்திருக்கின்றனர். ராதாவால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சாதாரண இருவரின் விவாகத்திற்கு தேவதேவியர் வந்திருப்பது. ராதா கூறியது சரிதான், இது சாதாரண மனிதர்கான விவாகம் அல்ல. காதலை அசாதாரணமானதாக மாற்றிய காதலர்களின் விவாகம். அநேக காலமாய் காதல் கொண்டவர் விவாகம். பலகால காத்திருப்பிற்கு பிறகு விவாகம் நடக்கப் போகின்றது. உலகிற்கு காதலை புகட்டியவரின் விவாகத்திற்கு பிரபஞ்சம் சாட்சியாவதும் அவசியமே. இனி வது பக்கம் தேவி பார்வதி. அதனால் தேவி ராதே தேவி பார்வதி அலங்காரம் செய்வார். அப்படியென்றால் வரன் பக்கம் மகாதேவர். கண்ணனை மகாதேவரை அலங்காரம் செய்வார். ஆனால் கணேச பகவானோ வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஏன் தெரியுமா? மகாதேவர் அன்பின் மிகுதியால் சாம்பல் பூசி கண்ணனை அலங்காரம் செய்து கழுத்தில் வாசிகியையும் அணியச் செய்வார். இதுதானே மகாதேவருக்கு தெரியும். மகாதேவரின் விவாகத்திற்கு இப்படிதான் சென்றார் என்று தேவி பார்வதி மகனிடம் இதை கூறியிருக்கின்றார். பாவம், மகாதேவரே கணேச பகவான் கலாய்ச்சிட்டாரு. சரி, கவலை வேண்டாம். மன்மோகனனை மயக்கும் மோகன ரூபத்திலேயே அலங்காரம் செய்வதாக மகாதேவர் கூறினார். விவாக மண்டபம் அமைப்பது விஸ்வகர்மா அவர்களின் வேலை. விவாக மந்திரம் ஓதுவது பிரம்மதேவர். ஆனால் குட்டி கணேசன் அதை ஏற்கவில்லை.
கணேசருக்கு இதில் எந்த செயலும் இல்லை என்று, அதனால் மந்திரம் நான் உச்சரிக்கின்றேன் என்று அடம் பிடிக்கின்றார். வேதங்கள் பிரம்மதேவரிடம் உள்ளது, ஆனால் வேதங்களின் அறிவு கணேசரிடம் உள்ளது. சரி, இனி ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா கண்ணனுக்கு ராதைக்கும் மறுபடியும் விவாகம் நடக்காது. அதனால் கண்ணன் இருவரையும் சேர்த்தே வேத மந்திரங்கள் உச்சரிக்க கூறினான். பின் ராதாவிற்கும் கிருஷ்ணருக்கும் அழகான அலங்காரம் நடக்கின்றது. விஸ்வகர்மாவும் விவாக மண்டபத்தை நிர்மாணித்தார். நாம எதிர்பார்த்த ராதா கிருஷ்ணர் விவாகம் நடக்க போகின்றது. ராதா ராணி அவ்வளவு அழகாக இருக்கின்றார். மகாதேவரும் கண்ணனை சுடலை சாம்பல் வைத்து அலங்காரம் செய்யவில்லை. அதனால் மகாதேவருக்கு நன்றிகளை. ராதா தன் கிருஷ்ணனுடன் விவாகம் நடக்கும் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. ராதாவிற்கு அப்படி சிந்திக்க வேண்டிய அவசியம் வந்ததே இல்லை. காதலால் ஒன்றிணைந்தவர் ஜென்ம ஜென்மமாய் ஒன்றிணைந்தவர்களாவர். அவர்களுக்கு திருமணம் வெறும் ஒரு சடங்கு மட்டுமே. ராதா கிருஷ்ணரின் காதல் அக்னி சாட்சியாக கூறும் வாக்குகளுக்கு அப்பாற்பட்டது. வாக்குகளால் என்றும் வர்ணிக்க இயலாத காதல். பிரபஞ்சத்தில் மகிழ்ச்சிக்காகத்தான் இது. அதனால்தான் திருமண பந்தத்தை விட ராதா கிருஷ்ணரின் காதல் பந்தம் உலகெங்கும் அறியப்படுகின்றது. பிரம்மதேவர் விநாயகர் வேத மந்திரங்கள் உச்சரிக்க ராதா கிருஷ்ணர் மாலை மாற்றினர். ஃபைனலாக ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ண ராதா கிருஷ்ணர் விவாகம் அக்னி சாட்சியாக நடைபெறுகின்றது. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதம் சதம். அக்னி வளம் வந்து ராதா கிருஷ்ணர் விவாகமும் ஆனந்தமாய் நடைபெற்றது. எத்தனை காலம் காத்திருப்பானாலும் ராதா கிருஷ்ணர் என்றும் இருவர் ஒருவராகி ஒன்றிணைந்து விட்டனர். ராதேஷாம். கிருஷ்ணரின் உபதேசம் மன்னிப்பு. மன்னிப்பு கூறவும் கேட்கவும் எளிதாக இருக்கும், ஆனால் இதை கூற பலசாலிகளால் தான் இயலும். ஏனென்றால் மன்னிப்பு கேட்க நிச்சயம் உங்கள் பெருமையை விட்டு கீழறங்க வேண்டும். மன்னிப்பு வழங்கவும் தயாராக வேண்டும். காட்டின் அரசனான சிங்கத்தின் தூக்கத்தை மான் கெடுத்தாலும் சிங்கம் அந்த மானை மன்னிக்கும். அப்படியென்றால் உங்களாலும் மன்னிக்க இயலும். மன்னிப்பு வழங்கவும் கேட்கவும் மனம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் பலசாலிதான். ஏனென்றால் உங்கள் கையில்தான் அதிக சக்தி உள்ளது. ராதா ராதா. இந்த வீடியோ கண்டிப்பாகவே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதாகிருஷ்ணா கோட்ஸ் எடிட்டிங் வீடியோஸ்க்காக சுமா கிறிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓல்டு ராதாகிருஷ்ணா ரிவ்யூ ஸ்டோரிக்காக டெலகிராம் சுமா கிறிஸ் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். ராதா ராதா.